ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ் சேனலில் பதினோராம் வகுப்பு தமிழ் அதில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கும் அட்டத இயல் நான்கு அதில் ஆறாத டாபிக் படைப்பாக்க உத்திகள் ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின் ஆசர் எல்லாமே பார்க்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த இடத்த ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளலாம் என் சேனல் பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு படைப்பாக்க உத்திகள் கொஸ்டின் வடிவம் உரு என்ற நான்கின் அடிப்படையில் தோன்றும் என்றவர் ஆப்ஷன் ஆதான் சிறன விடை தொல்காப்பியர் பயன் வடிவம் என்ற நான்கின் அடிப்படையில் தோன்றும் என்றவர் தொல்காப்பியர் அடுத்ததா கொஸ்டின் இரண்டு கண்ணன் புலி போல பாய்ந்தான் இதில் கண்ணன் என்பது ஆப்ஷன் ஆதான் சரண ஓமையம் சோ எப்படி ஓமயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் ஸோ விளக்கத்தை பாருங்க ஒப்பிட பயன்படும் பொருள் ஒப்பிடப்படும் பொருள் ஓமையம் ஒப்பிட பயன்படும் பொருள் ஒப்பிடப்படும் பொருள் ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்ததான் பாருங்க எடுத்துக்காட்டு பால் போன்ற நிலா இதுல வந்து பால் வந்து நிலா என்பது ஓமயம் போன்ற என்பது உவாமை உருவு சோ இதே கான்செப்ட் தான் இந்த கொஸ்டினுக்கு வருது கண்ணன் புலி போல பாய்ந்தான் இதுல வந்து கண்ணன் வந்து உவாமையம் அடுத்ததா கொஷின் மூன்று அதியமானின் வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் மிக சுருங்கிய அடியில் அழகாக புனைந்தவர் ஆப்ஷன் சிறனவிடை அவ்வையார் அதிகமானின் வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் மிக சுருங்கிய அடிகளில் அழகாக புனைந்தவர் ஒவ்வையார் அடுத்ததா கொஷின் நான்கு ஓமையின் செறிவார்ந்த வடிவமே ஆதா விடை உருவகம் ஓமையின் செறிவார்ந்த வடிவமே உருவகம் ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும் ஓமை என்றால் என்ன உருவகம் என்றால் என்ன ஸோ அதோட சின்ன ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று ஓமை அணி அப்படின்னு நான் பார்ப்போம் ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவதாம் அதாவது புலவத்தாம் சொல்ல எடுத்துக்கொண்ட பொருளை வேறு ஒரு பொருளுடனோ பல பொருள்களுடனோ அப்பொருளின் பண்பு தொழில் பயன் என்பனவற்றை காரணமாக கொண்டு ஏய்புபடுத்தி இரு பொருள்களுக்கும் இடையே உள்ள ஒப்புமை புலப்படும்படி பாடுவது உவாமை அணி ஆகும் ஓமை அணி அப்படின்னா என்னென்னா ஸோ இரண்டு பொருள் இருக்கு அப்படின்னா இரண்டு பொருளுக்கும் இடையே உள்ள ஒரு ஒற்றுமையை சொல்வதுதான் ஓமை அணி உருவகத்தை உருவக அணி என்பது உள்ள பொருள்களுக்கும் ஓமைக்கப்படும் பொருள்களுக்கும் வேறுபாடு தோன்றாமல் இதுதான் இஃது என உறுதிப்படுத்தி கூறுவது இரண்டும் ஒன்று என்ற உணர்வு தோன்ற இரண்டையும் ஒற்றுமைப்படுத்துவதாகும் உருவகம் இந்த உள்ள டிஃபரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓமையின் செறிவார்ந்த வடிவமே உருவகம் அடுத்ததா கொஸ்டின் ஐந்து தீபோல் சினம் என்பதை சின தீ என்று குறிப்பிட்டவர் தீபோல் சினம் என்பதை சின தீ என்று குறிப்பிட்டவர் பாரதியார் அடுத்ததா கொஸ்டின் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருளாகிய டேஷ் சமிழ் இலக்கியத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாகும் ஆப்ஷன் தான் சிறனவிடை உள்ளுரை உவமம் உள்ளுரை உவமம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் உள்ளுரை உவமம் கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் உவாமைப்படுத்துவதை உள்ளுரை உவாமம் அதாவது உவாமை என்பர் அடுத்தத பாருங்க உள்ளுரை உவாமம் என்பது தமிழ் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவியரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்து கூறுவதற்காக அமைத்து கொள்ளும் வடிவமாக இதை கருதுகின்றனர் அடுத்தத பாருங்க உள்ளுரை அது வந்து வினை பயன் போன்ற அடிகளில் தோன்றும் அதாவது குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் கருப்பொருள் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருளாகிய உள்ளுரை உவாமம் தமிழகத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாகும் அடுத்ததா கொஸ்டின் ஏழு பெருங்கின்றூர் கிழார் பாடிய பாடல் ஒன்றில் அமைந்துள்ள உள்ளுரை உவாமம் யாருக்கு யார் சொல்வது போல் அமைகிறது ஆப்ஷன் தோழிக்கு சொல்வது போல் தலைவி மறைந்து நிற்கும் தலைவனுக்கு கூறியது பார்க்கலாம் அதாவது பெருங்கி கிழார் பாடிய பாடல் புற்றத்து ஈர்ப்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குத்தோல் துதிய வல்லுகிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் கங்குல் சோ இந்த பாடல் வரியோட பொருள் என்னன்னா ஸோ இரவு நேரத்துல வந்து தலைவியை பார்க்கறதுக்காக வந்து தலைவன் வந்து புறப்படுறாரு ஸோ போகும் வழியில் வந்து கரடி ஒன்று என்ன பண்ணுதுன்னா பசியால ஒரு ஈசல் புத்து அந்த புத்துக்குள்ளே கையை விட்டு நோண்டிட்டு இருக்கு ஸோ அந்த ஈசல் புத்துக்குள்ளே பாம்பு வந்து படுத்துட்டு இருக்கு ஸோ அந்த கரடியோட கைப்பட்டு அதாவது அந்த கரையில இருக்க நெகம் பட்டு அந்த பாம்பு வந்து துன்புறுது அதாவது வலியால துடிக்குதுன்னு சொல்லலாம் சோ இதில் வந்து கரடியின் செயலும் பாம்பின் துன்பமும் இதில் வந்து காட்டப்பட்டுள்ளது ஆனால் உள்ளே உரைக்கும் செய்தி என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன் செயலை கண்டு தலைவி வந்து அஞ்சு வருந்துறாங்க ஏன்னா அவருக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஸோ இந்த பாடலை வந்து கரடிக்கு வந்து தலைவனையும் பாம்புக்கு வந்து தலைவியும் ஒரு குறியீடாக வச்சு பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த பாடலில் வந்து உள்ளுரை ஓமம் பயின்று வந்திருக்கு பெருங்கின்றூர் கிழார் பாடிய பாடல் ஸோ அதோட விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம் உள்ளுரை ஊமம் வந்து யாருக்கு யார் சொல்வது போல் அமைந்துள்ளது தோழிக்கு சொல்வது போல் தலைவி மறைந்து நிற்கும் தலைவனுக்கு கூறியது அடுத்ததா கொஸ்டின் எட்டு இருத்தல் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஆதான் சிறன் விடை தங்குதல் இருத்தல் என்பதன் பொருள் தங்குதல் அடுத்ததா கொஸ்டின் ஒன்பது பரிசிலருக்கு இனியன் பகையவனுக்கு இன்னாதவன் ஆப்சன் ஆதான் விடை அதிகமான் பரிசிலருக்கு இனியன் பகையவனுக்கு இன்னாதவன் அதிகமான் அடுத்ததா கொஸ்டின் பத்து பாடல்களில் பெரும்பான்மையாக இடம்பெறும் அணி ஆப்ஷன் ஆதான் சிறனவிடை உவமை அணி சங்க பாடல்களின் பெரும்பான்மையாக இடம்பெறும் அணி வந்து அணி அடுத்ததா கொஷின் பதினொன்று அதியமானுக்கு உவாமையாக கூறப்படும் விலங்கு ஆப்ஷன் ஆதான் சிறனவிடை யானை அதியமானுக்கு உவமையாக கூறப்படும் விலங்கு யானை அடுத்ததா கொஷின் பனிரெண்டு உவமையை கொண்டு பெயர் சூட்டப்படாதவரை கண்டறி ஆப்ஷன் ஈதான் சிறனவிடை அவ்வையார் அடுத்ததா கொஸ்டின் பதிமூன்று ஓமியின் அடிப்படையை பொருத்தி காட்டுக ஆப்ஷன் ஆதார் சரண விடை நான்கு மூன்று இரண்டு ஒன்று புலி போல பாய்ந்தான் அதற்கு வந்து தொழில் மழை போல கொடுக்கும் கை சோவதற்கு வந்து பயன் துடி போலும் இடை அதற்கு வந்து வடிவம் தலிர் போலும் மேனி சோவதற்கு வந்து நிறம் அடுத்ததா கொஸ்டின் பதினான்கு சினத்தீ இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஆதார் சரண விடை உருவகம் அடுத்ததா கொஸ்டின் பதினைந்து பாஞ்சாலி சபதத்தில் கதிரவன் ஒளிப்பட்டு விதவிதமான மாயம் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவகங்கள் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் இதான் சரியான விடை அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் பாஞ்சாலி சபதத்துல வந்து கதிரவன் ஒளிப்பட்டு விதவிதமாக மாயம் கொள்ளும் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவகங்கள் அது வந்து யார் யார்கிட்ட சொன்னது அப்படின்னா அர்ஜுனன் வந்து அவருடைய மனைவி அதாவது பாஞ்சாலியிடம் கூறியது அடுத்ததா கொஸ்டின் பதினாறு அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் உவாமைப்படுத்துவதை டேஸ் என்பர் ஆப்ஷன் ஆதா உள்ளுறை உள்ளுரை உவாமம் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் ஓமைப்படுத்துவதை உள்ளுறை ஓமம் என்பர் அடுத்ததா கொஸ்டின் பதினேழு டேஸ் என்பது தமிழ் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி ஆப்ஷன் ஈதா சிறனுவிடை உள்ளுரை உவாமம் உள்ளுரை ஓமம் என்பது தமிழ் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி அடுத்ததா கொஸ்டின் பதினெட்டு சரியான கூற்றினை கண்டறி ஆப்ஷன் இதான் சரணவிடை இரண்டும் சரி உள்ளுறை வினை பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் கூற்று இரண்டும் சரியானது அடுத்ததா கொஸ்டின் பத்தொன்பது ஓவியம் சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் டேஷ் பொருள்கள் உண்டு ஆப்ஷன் ஆதான் சரணவிடை குறிப்பு ஓவியம் சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் குறிப்பு பொருள்கள் உண்டு ஓவியம் சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் குறிப்பு பெயர்கள் உண்டு அடுத்ததா கொஷின் இருபது தலைவனுக்கும் தலைவுக்கும் குறியீடுகளாக பெருங்குன்று பாடலில் அமைந்தவை ஆப்ஷன் கரடி பாம்பு அடுத்ததா இருபத்தி ஒன்று சரியான கூற்றினை கண்டறி ஆப்ஷன் மூன்றும் சரி பாருங்க இறைச்சி வடமொழியினர் குறிப்பிடுகின்ற தோனிக்கு இணையானது தோணி அகப்பாடல்களிலும் புறப்பாடல்களிலும் வரும் இறைச்சி வந்து அகப்பாடலில் மட்டும் வரும் கூற்று மூன்றும் சரி சோ இதில் பாருங்க இறைச்சி அப்படின்னா என்னன்னா இறைச்சி அப்படின்னு என்னன்னா உள்ளுரை போன்றே இறைச்சி என்பதும் அகப்பாடல்களில் வருகின்ற மற்றொரு உத்தி ஆகும் இதுவும் குறிப்பு பெயர்களில்தான் வரும் இறைச்சி ஸோ இதற்கான ஒரு பாடலையும் ஒரு விளக்கத்தையும் பார்க்கலாம் நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலைய பெருங்கை வேளம் மென்சினை யா அம்பொலிக்கும் அன்பினத் தோழி அவர் சென்ற ஆறு ஸோ அந்த பாட்டிற்கான பொருள் என்ன அப்படின்னா தலைவன் வந்து ஏதோ வெளியூர் போயிருக்காரு ஸோ தோழி என்ன பண்றாங்க அப்படின்னா தலைவையை வந்து அவர் வந்து வந்துடுவாங்க சொல்லிட்டு ஒரு ஆறுதல் இருக்காங்க தலைவன் வந்து செல்லும் வழியில் யானை தன் பெண் யானையின் பசியை போக்குவதற்காக யாமரத்தின் பட்டையை உரித்து அதில் உள்ள ஈரசுவையை பருக செய்யும் சோ இதுதான் பாடலில் உள்ள கருத்து ஆனால் இதில் சொல்லப்படாத ஒரு குறிப்பு ஒன்று இருக்கு தலைவன் வந்து அந்த அன்பு காட்சியை வந்து பார்க்குறாரு சோ அதே கான்செப்ட் தான் என்னன்னா இப்போ தலைவிக்கு எதனா ஒன்றுன்னா தலைவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு தலைவிக்கு வந்து உதவி செய்வார் என்றதான் இதோட கருப்பொருள் அதாவது குறிப்பு பொருள் ஆகும் இக்குறிப்பு பொருளே இறைச்சி ஆகும் ஸோ குறிப்பு பொருளில் இறைச்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி இரண்டு ஆண் யானை பெண் யானையின் பசியை போக்க டேஸ் மரத்தின் பட்டையை உரித்து அதில் உள்ள ஈரசுவையை பருக செய்யும் ஆப்ஷன் ஆதான் சரண யா ஆண் யானை பெண் யானையின் பசியை போக்க யா மரத்தின் பட்டையை உரித்து அதில் உள்ள ஈர சுவையை பருக செய்யும் ஸோ உடனே ஒரு டவுட் வந்துடும் யா மரம் அப்படின்னா என்ன அது எந்த இடத்துல வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் யா மரம் அப்படின்னா என்னென்னா பனை அதாவது டிஸ்பிளேல தெரியும் பாருங்கள் பனை அது எங்கே வளரும் அப்படின்னா பாலை நிலத்தில் வளரும் அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி மூன்று எம் மரத்தை தனக்கு தங்கை என்று நற்றாய் கூறியதாக தலைவி தலைவனிடம் கூறுகிறாள் ஆப்ஷன் ஆதான் சரண புன்னை புன்னை மரத்தை தனக்கு தங்கை என்று நற்றாய் கூறியதாக தலைவி தலைவனிடம் கூறுகிறாள் புன்னை மரம் வந்து இந்த நற்றினை பாடல் அதாவது நூத்தி எழுபத்தி இரண்டாவது பாடலில் வருது ஸோ புன்னை மரம் வந்து அந்த டிஸ்பிளேல தெரியும் பாருங்க இப்படிதான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா இருபத்தி நான்காவது கொஸ்டின் பாருங்க பொருத்தி காட்டுக ஆப்ஷன் ஆதான் சரண நான்கு மூன்று இரண்டு ஒன்று யானையும் அதியமானும் ஸோ இது வந்து புறநானூரில் வரும் அடுத்ததாக பாருங்கள் கரடியும் பாம்பும் ஸோ இது வந்து அகநானூர் பாடலில் வரும் யா மரம் ஸோ இது வந்து குறுந்தொகை பாடலில் வரும் புன்னை மரம் ஸோ இது வந்து ஸோ கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன நட்டுனை ஸோ அந்த பாடலில் வரும் அடுத்ததா லாஸ்ட் கொஷின் பாருங்க நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவாமை ஆப்ஷன் ஆதான் சிறன விடை வினை நிழல் போல தொடர்ந்தான் இது வினை உவாமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் வந்து இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உண்டான தேர்வை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்